மல்லி அக்கா இல்லாம நல்லாவே இல்லை. என்ன சொல்ற இனியா? ஆமாக்கா, மல்லி அக்கா இல்லாம நல்லாவே இல்லை. மல்லிகெல்லாம் நல்லாவே இல்லையா? என்னங்கடி மல்லிகெல்லாம் நல்லாவே இல்லைன்றீங்க? எங்க எங்கடி சொல்லுங்க. எங்க அவ? ஹைய மல்லி அக்கா, அவ ஈரா அக்கான்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லை. யார் அவங்க சாமி பார்த்தே அம்மனியே அடிக்குது. நான் அப்படி தப்பு பண்ணேன். இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. நான் இந்த குடும்பத்தில் ஓட்டி தான், அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் நான் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். யார் நீ? நீ நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நீ எல்லாத்தையும் அழிக்கிறது தாண்டி நினைப்பேன். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். அடியே நீ பெஷ் நான் நீ நானும் விஷனாகும். இப்படி பேசுனீங்க ரொம்ப நல்ல. உங்களுக்குலாம் நான் நல்லது செய்யுங்க நினைப்பேன். போய் நீ டென்ஷன் ஏற்றாத. இவன் வேணுன்னே கா டென்ஷன் ஏற்றுவா. நம்ம அப்படி படி கேட்டு சரியா சொன்னீங்கக்கா. இவன் லூசு, இவன் ஒரு விஷ பாம்பு. இவன் எப்பவுமே திருந்த மாட்டான். நல்லவங்களை நல்லாவே இருக்க விட மாட்டான். அவளும் நல்லாவே இருக்க மாட்டான். மற்றவங்களையும் நல்லாவே இருக்க விட மாட்டான். ஆமாம் ரோஷினி, கரெக்டாக தான் சொன்னேன். ஆ, இவள் ஒரு விஷ பாம்பு. பாம்பு கைதாவது முட்டை வச்சா ஒரு புனியம். ஆனால் இந்த மாடுக்கு மாடுன்னு சொல்லி மாடோட எண்ணத்தையும் நான் கேவலப்படுத்த விரும்பலை. ஐயோ அக்கா, இவ கேடிக்குள்ள நம்பர் ஒன் கேடி. பள்ளிக்கு பள்ளி வாங்க வேண்டி அப்படி நான் வாங்கல. என் பேர் பொண்ணு இல்லடி. சும்மா எம்னா சீனா பட்டுக்கு இருக்க கூடாது. ஒரே அப்பதே ஓடி போயிரு. கண்ணை துண்டா பழுத்துரும். போடி முத. என்னைய போடின்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்த வீட்டோட சொந்தக்காரி. அப்போ நான் மட்டும் என்ன வேலைக்காரியா? நீ அது கூட லாய்க்கு இல்லடி. போதும் பவானி, ரொம்ப பேசுகிற. உன் லிமிட் அவ்வளோதான். உன் மரியாதையை நீயே காப்பாற்றிக்க தயவு செஞ்சு போயிடு. இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவேன். சபா சபா சரி பவானி, ரொம்ப பேசுறீங்க. வாய் கிழிச்சிடுவேன். பத்துக்கிட்டு போயிடு. மரியாதை இருக்காது.